வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். 7ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல 6ஆவது கணக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்துருவோம். 9.55 கிலோகிராம் எடையுள்ள இனிப்புகளை 5 குழந்தைகளுக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு இனிப்பு கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரியா, மொத்தம் இருக்கிற இனிப்பு வந்து 9.55 கிராம் எடையுள்ள இனிப்பு. அந்த இனிப்பை 5 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளோ இனிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா, இப்போ பாருங்கள், மொத்த இனிப்பு எடை வந்து எவ்வளவு, மொத்த இனிப்பின் எடை எவ்வளோ அப்படின்னா 9.55 கிலோ கிராம். சரிங்களா, இப்போ வந்து 5 குழந்தைகளுக்கு கிடைக்கும் இனிப்பு அப்படின்னா என்ன பண்ணணும், இதை 5ஆல் வகுக்கிறோம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புள்ளியை விட்டுட்டு வகுக்கலாம். 5ஆல் வகுக்கிறோம், 1, 5, 5 மீதி 4, இந்த 5 இருக்கிறோம், 5, 9, 5, 45. இப்போ 0 ஆயிரும், அந்த 5 இருக்கிறோம். அப்படின்னா மீ 1, 5, 5, 0 அப்படின்னா 1, 9, 1. இப்போ கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி பிடிக்கணும், அப்படின்னா 1, 2. அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கக்கூடிய இனிப்பு எவ்வளவு, 1.91 கிலோ கிராம். நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கான விடை. இப்போ அடுத்தது 7ஆவது கணக்கு பாருங்கள். 7ஆவது கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வண்டியானது 1.2 லிட்டர் பெட்ரோலில் 76.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 1 லிட்டர் பெட்ரோலில் அது கடக்கும் தொலைவு எவ்வளவு. அதாவது ஒரு வண்டி வந்து 1.2 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரத்துக்கு போகுதாமா, 76.8 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது. அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோலில் அது எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வகுக்கணும். சரிங்களா, இப்போ 7ஆவது கணக்கு பாருங்கள். 1.2 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தூரம் நம்மளுக்கு எவ்வளவு, 76.8 கிலோமீட்டர். அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தூரம் அப்படின்னா 76.8 1.2ஆல் வகுக்கிறோம். இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது, 1 ஸ்தானம் இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் நம்ம 10ஆல் பெருக்கிக்கிறோம். 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முழு நம்பராக மாறிடும். சரிங்களா, இப்போ நம்ம வகுத்துக்கலாம். 768 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 6, 12, 6, 12 72 மீதி 4, இதை 8 கீழே இறக்கிக்கிறோம். அடுத்தது என்ன வரும், 4, 12, 48, 0. அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 64 கிலோமீட்டர். 1 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தூரம் எவ்வளவு, 64 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு கடக்கும். சரிங்களா, இப்போ அடுத்தது 8ஆவது கணக்கு பாருங்கள். 8ஆவது கணக்கு வந்து, 1 சதுர அடி 15.50 ரூபாய் வீதம் ஒரு நிலத்தை சமப்படுத்த ஆகும் செலவு எவ்வளவு, 10,075 எனில் நிலத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 1 சதுர அடிக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 15.50 ரூபா. அப்படின்னா ஒரு நிலத்தை சமப்படுத்துறதுக்கு 10,075 ரூபா ஆகுது. அப்படின்னா அந்த நிலத்தோட பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், 1 சதுர அடி 15.50 வீதம் ஒரு நிலத்தை சமப்படுத்த ஆகும் செலவு நம்மளுக்கு எவ்வளவு, 10,075 ரூபாய் ஆகுது. அப்படின்னா நிலத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா நம்ம இதை வகுக்கணும். சரிங்களா, அப்புறம் என்ன வரும், 15.50. இப்போ இங்கே புள்ளி இருக்குது. ஸோ அப்படின்னா மேலே இங்கே 2 ஸ்தானம் இருக்கா புள்ளிக்கு அப்புறம், அப்படின்னா மேலேயும் கீழே என்ன பண்ணிக்கலாம், 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கிறோம். சரிங்களா, அப்படின்னா என்னவா மாறும், நம்ம ஆன்சர் வரணுங்கிறதுக்காக மேலே 100 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து 1,500 நம்மளுக்கு மாறிடும், 1,500 நம்மளுக்கு மாறிடும். சரிங்களா, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், இந்த 0க்கு 0 நம்ம அடிச்சிட்றோம். இப்போ இதை 5ஆல் அடிக்கலாமா, 3, 5, 15, 1, 5, 5. இப்போ இதை 5ஆல் அடித்தோம்னா 2, 5, 10 இந்த 0 அடங்காதனால 0, 1, 5, 5 மீதி 5, 215. 215 இப்போ 31ஆல் வகுத்துக்கலாம். 215 31ஆல் வகுத்தோம் அப்படின்னா 6, 31 போடுறோம், 1, 6, 6, 6, 3, 18 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 15. இப்போ இந்த 5 இறக்கிக்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது, 5ஆல் வகுக்கும், 5, 31, 155. அப்படின்னா 31ஐயும் 2015ஐயும் அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 65. அப்படின்னா மீதி என்ன இருக்குது, இங்கே எழுதுறேன்,
65 இன்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு 10 இருக்கு இல்லையா, அப்படின்னா 650. அப்புறம் நிலத்தின் பரப்பளவு எவ்வளவு, 650 சதுர அடி. இதுதான் நம்மளுக்கு நிலத்தினுடைய பரப்பளவு. சரிங்களா, நிலத்தின் பரப்பு வந்து எவ்வளவு, அந்த நிலத்தோட பரப்பு வந்து 6500 சதுர அடி. இப்போ அடுத்தது 9வது சம் பார்க்கலாம். 9வது சம் பாருங்கள். 28 புத்தகத்தின் விலை வந்து 1506.4 எனில் ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளவு. 28 புத்தகத்தின் விலை கொடுத்துட்டாங்க, ஒரு புத்தகத்தின் விலை. அப்படின்னா இந்த விலையை 28 வகுத்தனும், நம்மளுக்கு ஒரு புத்தகத்தின் விலை கிடச்சிரும் இல்லைங்களா. நம்ம சின்ன கிளாஸில் போட்டது தான், இதை வந்து தசமத்தில் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. 28 புத்தகத்தின் விலை எவ்வளவு, 1506.4 சரிங்களா. அப்படின்னா ஒரு புத்தகத்தின் விலைனா நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். 28 நம்ம வகுக்கிறோம். இப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால மேலையும் கீழே அதால் பிரிக்கிக்கலாம், 10 பெருக்கிக்கலாம். பெருக்கணும்னா நம்மளுக்கு முழுதாக மாறிக்குங்களா, இங்கே 280. இப்போ மேலையும் கிளையும் 2 அடிக்கலாம். 2 அடித்தோம்னா 1 2 4 2 8 இந்த 0. இங்கே 2 அடித்தோம்னா 7 2 14 மீதி 1 10 ஆயிருமா, 5 2 10 3 2 6 2. இப்போ மறுபடியும் 2 அடித்தோம்னா 7 2 14 70. இதை 2 அடித்தோம்னா 3 2 6 15னா 7 2 14. இப்போ 13 இருக்கு, 6 2 12, 6 2 12. இப்போ இங்கே பாருங்க, மறுபடியும் 2 அடித்தோம்னா இங்கே என்ன வரும், 35. இதை 2 அடித்தோம்னா 1 2 17, 8 2 16, 8 2 16 3. இப்போ என்ன வந்துச்சு நம்மளுக்கு, 1883/35. இப்போ இதை வகுத்துக்கலாம், 1883/35 வகுக்கிறோம். அப்படின்னா எதுக்கு அடங்கும் அப்படின்னா, 5 5க்கு அடங்கும். 5 35, 5 5 25, மீதி 2 15 17, 175 கழிச்சோம்னா நம்மளுக்கு 13. இப்போ இந்த 3 இறக்கிடுவோமா, 133. இப்போ எதில் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 5 3 15, மீதி 1 10. இப்போ இதை என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். 133ல 105 கழிக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், 28 சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடங்காது. அப்படின்னா புள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 0 சேர்த்திக்கிறோம். புள்ளி வச்சு நம்ம 0 சேர்த்திக்கிறோம். அடுத்தது எதில் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8. அடுத்தது எதில் அடங்கும், 8 8 35 280. அப்புறம் நம்மளுக்கு என்ன விடை, 53.8. அப்படின்னா ஒரு புத்தகத்தின் விலை வந்து எவ்வளவு அப்படின்னா, 53 ரூபா 8 பைசா தான் நம்மளுக்கு விடை. சரிங்களா, அடுத்தது 10வது கணக்கு பாருங்கள். 10வது கணக்குக்கான கேள்வி வந்து, இரு எண்களின் பெருக்குத்தொகை. இங்கே வந்து புள்ளி வரும், கணக்கு தப்பாக கொடுத்துட்டாங்க. இரு எண்களின் பெருக்குத்தொகை 40.376. அதில் ஒரு எண் வந்து 14.42 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பரை பெருக்குனா வரக்கூடிய விடை வந்து கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு எண்ணும் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ அதில் ஒரு இரண்டு எண்களின் பெருக்குத்தொகை எவ்வளவு நம்மளுக்கு, 40.376. அதில் ஒரு நம்பர் வந்து 14.42, மற்றொரு எண் அப்படின்னா எப்படி போடுவோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இங்கே ஒரு நம்பரை பெருக்கிறோம், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு 40.376 வருது. அதில் ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க, இந்த நம்பர் தெரியாது. இப்போ எக்ஸ்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸோட மதிப்பு என்னன்னா, இதை இந்த சைடு கொண்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வகுத்துக்கலாமா. ஸோ இப்போ இதை நம்ம வகுத்து போடணும், வேறு எதுவும் இல்லை. அப்படின்னா 40.376/14.42. இப்போ புள்ளிக்கு அப்புறம் இங்கே 3 ஸ்தானம், இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம். ஸோ இதில் எது பெருசு, மேலே இருக்கிறது. அப்படின்னா இதை மெதால் பெருக்கிறோம், 1000 பெருக்கணும் மேலேயும் கீழேயும். ஸோ இது பெருக்கணும் அப்படின்னா மேலே முழு நம்பராக மாறிடுமா, 40376 மாறிடும். கீழே வந்து என்னவா மாறும், ஒரு 0 சேர்த்திக்கும். ஏன்னா இங்கே 2 ஸ்தானம், அதனால 14420 மாறிடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் 2 அடிச்சு போடலாம். இப்போ 2 அடிச்சு போட்டோம்னா என்ன வரும், 7 7 2 14 2 1 0. இப்போ அடித்தோம்னா 2 2 4, இந்த 0 அடங்காது வச்சுக்கிட்டோம். 1 2 2 17 அப்படின்னா 8 2 16 16னா 8 2 16. மறுபடியும் 2 அடித்தோம்னா என்ன வரும், 1 2 2 0. இப்போ இங்கே இதை அடங்காது வச்சுக்கிறோம், 9 2 18 4. இப்போ இது 2 அடித்தோம்னா 3 2 6 6 2 12
ஜீரோ அஞ்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், 10,094 பை 3,605 வருது. இப்போ நம்ம இதை என்ன பண்ண முடியும், அடிக்க முடியாது. இங்கே இங்கே வந்து இரட்டைப்படை, இங்கே ஒற்றைப்படை, இதை நம்ம என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. அப்படின்னா இதை நம்ம வகுத்து தான் போடணும். அப்படின்னா 10,094 3,605 என்ன பண்ணுறோம், வகுக்கிறோம். வகுத்தோம் அப்படின்னா எதில் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு போடுறோம். ஃபஸ்ட்டு எதால் போடுறோம், ரெண்டு போடுறோம். ரெண்டு போட்டோம்னா பெருக்கலாங்களா, 5, 2, 10, 1, 6, 2, 12, மீதி 1, 7. ஸோ 7,610. இப்போ இதை கழிச்சா என்ன வரும், 4, 8. இங்கே இதை அடங்காது, இங்கே 9 மாறும், இங்கே 10, 8, 2. 2,000 பாருங்க, இதை கழிச்சாச்சு. இப்போ அடுத்தது அடங்காது இல்லையா, அதனால் புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்திக்கிறோம். அடுத்தது எதில் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, 8 அடங்கும். 8 பெருக்கிறீங்கன்னா 8×5, 40, 8×6, 48, மீதி 4, 8×3, 24, 28. ஸோ அப்புறம் நம்மளுக்கு என்ன விடை வந்துச்சு, 2.8. மற்றொரு எண் என்ன அப்படின்னா 2.8. இதுதான் வந்து நம்மளுக்கான விடை. சரிங்களா, ஸோ இந்த பயிற்சி 1.4 இதோட முடியுது. அடுத்தது 1.5 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.